கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்கை கொண்டான் சுக்காடு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாஃபினா அப்படின்ற ஒரு வாட்டர் கம்பெனி இருக்குது. அது வந்து தமிழகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருள்களில் இருந்து கழிவுநீர்களை வெளியேற்றுறதுலேருந்து எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் சரி தமிழகத்திலையும் சரி அந்த தண்ணீரை வந்து 20 ரூபாய்க்கு வந்து விலை வந்து 20 அப்படின்ற மாதிரி அந்த விலை மதிப்பில் வந்து போட்டு விற்கிறாங்க. ஆனால் அதே தண்ணியை கேரளாவில் 13 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த அரசு ரொம்ப கடுமையாக இதற்கு மேலே விற்கக்கூடாதுன்னு சொன்னதன் அடிப்படையில் வந்து அதை 13 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். ஆனால் அதே மாதிரி தமிழகத்தில் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ விவசாயிகளுக்கே விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணீர் வந்து ஒழுங்காக கிடைக்க முடியாத இந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. அதுலேருந்து 3 லட்சம் லிட்டர் தண்ணி மட்டும்தான் உருவாகுது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் எங்கும் வந்து விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி வந்து இவங்க வந்து அந்த மாதிரி சொல்ல, ஏற்கனவே தாமிரபரணி ஆறில் தண்ணி இல்லாத காரணத்தினால ரொம்ப விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி வந்து அவங்க மாநிலங்களுக்கு இடையே வந்து வித்தியாசமான விலைகளை வந்து அவங்க மதிப்பீடு செய்யலாம், இது வந்து தவறு இல்லையா, அந்த பகுதி மக்கள் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னு இதை வந்து முக்கியமாக அரசு வந்து பார்த்திங்கன்னா இதை மாற்றம் செய்யணும் அப்படின்ற வேண்டுகோளையும் வச்சுருக்கிறாங்க. கேரள அரசு எப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தமிழகத்திலையும் வரணும் அப்படின்னு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா என்றாங்க. ஏற்கனவே சரியான இந்த கொரோனா காலகட்டத்தில் உணவு இல்லாமல் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்க இடம் இல்லாமல் கூட எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழகத்திலேயே தண்ணீரை விற்கிறதே ரொம்ப அவலமான நிலை. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து தண்ணீர் எடுக்கிறோமோ அங்கேயே வந்து விலையை அதிகமாக நிர்ணயிச்சுட்டு வெளி மாநிலங்களுக்கு இவங்க இப்படி குறைவாக கொடுக்குறாங்களே அப்படின்ற மிகப்பெரிய வந்து வேதனையும் வந்து இப்போ தமிழக மக்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுலேயும் திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்பவே இது வந்து வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நிலைமை மாறுமா, அரசு இதுக்கு என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக தோன்றது எல்லாமே மிகப்பெரிய முடிவில் தான் போய் முடியும் அப்படின்னு நம்மளால மறுக்க முடியாத உண்மை. நம்ம அரசு என்ன பண்றாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.